நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க சயின்ஸுக்கும் மகாபாரதத்துக்கும் இருக்க சம்பந்தத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அவங்க அந்த அப்பவே எதுவுமே டெக்னாலஜி எதுவுமே இல்லாதப்பவே இப்போ இருக்க சயின்ஸை விட டபுள் மடங்கான சயின்ஸ் வந்து அப்போ அவங்களே உருவாக்கி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு சயின்ஸ் ஃப்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஃபெக்ட்லெஸ் ரெசிப்ரோக்கல் ஐவிஎஃப் அப்படின்றத பற்றி தெரியும்னு நான் நம்புகிறேன். அப்படி தெரியலனாலும் நான் என்ன அப்படின்றத நான் இந்த இதிலே சொல்கிறேன், கேளுங்க. 3rd November 2018 தெலுங்கு நியூஸ் பேப்பர், ஒரு ஃபேமஸான தெலுங்கு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்னன்னா, ரெண்டு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு பெண்கள் தான். இப்போ வந்து அந்த இதெல்லாம் சகஜமாயிடுச்சு, 377 அந்த செக்ஷன் எல்லாம் ஓகே பாஸ் ஆகிட்டு இதாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இது வந்து சகஜமாக தான் இருக்குது. அதான் அந்த ரெண்டு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆசைன்னா, ரெண்டு பேருமே அவங்க வயிற்றில் அந்த குழந்தைய சுமக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஆசை. ஆனால் ஒரே குழந்தை பிறக்கணும் அப்படின்றது ஆசை. அந்த ஆசைனால டெக்சாஸில் இருக்க பெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல், அது ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், அங்கே போய் இவங்க இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து இது பண்ணக்கூடிய விஷயந்தான், இது சர்ஜரி மூலமா பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ரெடி ஆகிட்டு அந்த குழந்தைய வந்து டெஸ்ட் மூலமா எம்ப்ரியோ க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வயிற்றில் அந்த எம்ப்ரியோவை செலுத்திட்டு கொஞ்சம் அந்த எம்ப்ரியோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய எடுத்து இன்னொரு அம்மா வயிற்றில் செலுத்திடலாம், இது பண்ணக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துடுது. இப்போது அப்படியே மகாபாரதத்துக்கு வாங்க. வைகுண்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மகாவிஷ்ணு வந்து ஆதிசேஷன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி போன ஜென்மத்தில் வந்து நீ எனக்கு தம்பியாக பிறந்த, இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு அண்ணனாக பிறக்கணும் அப்படின்றாரு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா போன ஜென்மம்னா அதாவது ராமாயணத்தில் வந்து ராமரோட தம்பி லக்ஷ்மணன் இல்லையா, லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் தம்பியாக பிறந்து மகாவிஷ்ணுக்கு சேவை செஞ்சார், அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து ஆதிசேஷன் வந்து அண்ணனாக பிறந்து மகாவிஷ்ணு வந்து ஆதிசேஷனுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஆதிசேஷனும் சரி சுவாமி, ஆனால் அவருக்கும் ஒரு விருப்பம் இருந்துச்சு, என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே தாய் கருவில் பிறக்கணும், ஒரே தாய் வயிற்றில் கருவாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த வரத்தை கேட்குறாரு. ஏன்னா ராமாயணத்தில் வந்து ராமரும் லக்ஷ்மணரும் வேற வேற தாய் வயிற்றில் பிறக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி வரம் கேட்குறாரு. அதுக்கு மகாவிஷ்ணுவும் சரியா அப்படின்றத வரம் கொடுத்துறாரு. ஆனால் பூலோகத்தில் வந்து தேவகி மாதாவை வந்து கம்சன் ஜெயிலில் வச்சு அடைச்சி வச்சிருப்பாரு. ஏன்னா தேவகி மாதாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் கம்சனோட எதிரி, கம்சனை சாவடிக்கிறதுக்கு பிறக்க போகிற குழந்தை அப்படின்றதுக்காக அந்த மாதாவுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே சாவடிச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா. பட் ஆனால் இப்போது அந்த வயிற்றிலே பிறந்து ஆதிசேஷன் பிறந்தாருன்னா அங்கே கம்சன் கையால் இறந்துருக்கும். அப்படி இல்லாமல் வேற தாய் வயிற்றில் பிறக்க வச்சாலும் மகாவிஷ்ணு கொடுத்த வரம் இதுவாயிடும். அதனால் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆதிசேஷன் வந்து தேவகி வயிற்றிலேயே கருவாக பிறக்கிறாரு, கருவாக விழுறாரு. அப்போ அந்த கரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்போதான் மகாவிஷ்ணு வந்து ஒரு யோக மாயை செய்கிறாரு, அற்புதமான யோக மாயை. என்னன்னா அந்த வளர்ந்த கருவை அப்படியே எடுத்து யசோதா மாதா வயிற்றில் செலுத்திடுறாரு. அவரோட மந்திர அந்த சக்தியை வச்சு யசோதா மாதா வயிற்றில் பிறந்த வச்சுறாரு. தேவகி மாதா இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை வந்து இறந்துருச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் யசோதா மாதா வயிற்றில் பலராமராக அவர் பிறக்கிறாரு. இங்கே பாருங்கள், மகாவிஷ்ணு கொடுத்த வரமும் இதாயிடுச்சு. என்னன்னா தேவகி மாதா வயிற்றில் தானே கிருஷ்ணர் பிறக்கிறாரு, அப்படி கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பலராமர் அந்த வயிற்றில் தான் கொஞ்ச நாள் இருந்தார். இந்த மாதிரி ரெண்டு வரமுமே அங்கே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் மகாபாரதம் காலத்திலேயே அந்த எம்ப்ரியோவை ஒரு தாய் வயிற்றுலேருந்து இன்னொரு தாய் வயிற்றுக்கு செலுத்துறது அதெல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மக்களே, மகாபாரதத்தில் இருக்க சயின்ஸை பற்றி இப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னும் இதில் மகாபாரதத்தில் இன்னும் நிறைய சயின்சஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மகாபாரதத்தை உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும்.